தமிழனுக்கு முதல் வணங்க நண்பா. நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஜியோசிமுக்கு எப்படி ஃப்ரீயாக கார்ட்டூன் செட் செய்வது மற்றும் ரிக்வஸ்ட் ஜியோடியூன் ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியாக செட் ஜியோடியூனாக மாற்றிருந்த ரெண்டு டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே ஜியோசிம் யூஸ்ல இருந்தால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நான் சொல்ல ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயாக கார்ட்டூன் செட் செய்யணும்னு தெரிய வரும். இந்த வீடியோவில் சொன்ன ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுது மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ரெட்கலர் பண்ணுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணு ஆப்ஷன் ஷோ பண்ணும், அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஜியோ சிமுக்கு கார்ட்டூன் செட்ஸ்னு சொல்லிட்டு டிப்ஸ் பார்ப்போம்னா, அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ செவன் நம்பர். இந்த ஆப் வந்து கூகுள் பே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் உங்களை லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு இங்கே டன் கொடுத்துருங்க. நான் தமிழ் சூஸ் பண்ணிட்டு டன் கொடுக்குறேன். அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ நீங்கள் அந்த சாங்கை நீங்கள் கால்டூன் செட் செஞ்சுக்கலாம். அல்லது வேறு எதனா சாங் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே சர்ச் பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் புதுசாக வந்த வாத்திரேடு சாங்கை கால்டூன் செட் செய்ய போகிறேன். அதனால் அது சர்ச் பார்ல வாத்திரேடு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுவீங்க பாருங்க, ஃபஸ்ட்டில் வருது அந்த சாங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கப்பா, அந்த சாங் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே பாஸ் பண்ணிட்டு மேலே ஸ்வைப் பண்ணு, மேலே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ண உடனே இங்கே மேலே ஒரு த்ரீ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே செட் ஜியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் டூன் செட் ஆகிடு நண்பா. உங்களுக்கு கால் டூன் எப்படி செட் ஆகி தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே மேலே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அந்த மெசேஜை கிளிக் பண்ணி பார்த்துங்க நண்பா. கிளிக் பண்ண உடனே பாருங்க நண்பா, ஜியோ டூன் சர்வீஸ் ஹாஸ் பின் ஆக்டிவேட் ஜியோ நம்பர்ஸ் சொல்லிக்கிறாங்க நண்பா. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது எந்த எத்தனாம் தேதினு சொல்லிட்டு இருக்கும் நண்பா, அவ்வளோதான் நண்பா. அடுத்து நம்ம எப்படி ரிக்வஸ்ட் ஜியோ டியூன் ப்ராப்ளத்தை செட் ஜியோ டியூனாக மாற்ற சொல்லிட்டு பார்ப்போம்பா. அது என்ன பண்ணால் உங்களுக்கு இருக்கிற ஜியோ செவன் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் கேஜிஎஃப் சாங் சர்ச் பண்ணுறேன். கேஜிஎஃப் சாங் சர்ச் பண்ணேன். இந்த கேஜிஎஃப் சாப்டர் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்க நண்பா, இதில் ஃபஸ்ட்டு சாங்கை கிளிக் பண்ணுறேன் நான். அடுத்து பாருங்க நண்பா, நீங்கள் கிளிக் பண்ண உடனே சாங் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே பாஸ் கொடுத்துட்டு அப்படியே மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ண உடனே மேலே ஒரு த்ரீ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணனே பாருங்க நண்பா, நம்ம பார்த்தோம் வாத்திரேட் சாங்கில் இங்கே செட் ஜியோ டியூன் இருந்துச்சு. இந்த சாங்கில் பாருங்க நண்பா, ரிக்வஸ்ட் ஜியோ டியூன் இருக்குது. அது எப்படி செட் ஜியோ டியூன் மாதிரி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஆப் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா மைஜி ஆப் நண்பா. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நீங்கள் அப்படி டவுன்லோட் பண்ணால் கூட இந்த ஆப் கூகுள் பேஸ்ட் அவைலபிளாக இருக்குது, அது இங்கே கூகுள் பேஸ்ட் கூட சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணேன் ஒரு சில அலோ பர்மிஷன்லாம் கேட்கும், அலோ கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்ம என்டர் பண்ண சொல்லுவோம். என்டர் பண்ணிட்டு அப்படியே வந்துடும் நண்பா. அடுத்து அப்படியே கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ண நீங்கள் ஜியோ டியூன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஜியோ டியூன் லைப்ரரி கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அங்கே பார்த்து கேஜிஎஃப் சாங் அங்கே சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணோடனே பாருங்க நண்பா, நம்ம அந்த ஜியோ செவன் ஆப்பில் பார்த்தோம் சலாம் ராக்கி பாய் சாங்குக்கு ரிக்வஸ்ட் ஜியோ டியூன் இருந்துச்சு. ஆனால் இதில் பாருங்க நண்பா, செட் ஜியோ டியூன் இருக்குது. அப்படி செட் ஜியோ டியூனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்க நண்பா, இது உங்கள் மொபைல் நம்பராக எந்த சாங் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு இங்கே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோடனே சப்மிட் கொடுத்துருங்க நண்பா. இங்கே சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அந்த மெசேஜை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த மெசேஜை கிளிக் பண்ணோடனே பாருங்க நண்பா, ஜியோ டியூன் ஹேஸ் பீன் ஆக்டிவேட் ஜியோ நம்பர் சொல்லிட்டு உங்கள் மொபைல் நம்பர் வரும். அடுத்து இந்த கால டியூன் வந்து எத்தனை நாள் வரைக்கும் வேலிடிட்டு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா, அவ்வளோதான் நண்பா. அப்படியே பேக் வந்துடுங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு 100% ஒர்க் ஆகணும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுது மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுது சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை பை.